வணக்கம் தமிழா. நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ஆர்ஆர்சி குறிப்பிட்டு தரக்கூடிய சயின்ஸ் மாடல் டெஸ்ட் நடந்திருக்கும். ஏற்கனவே இந்த மாடல் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இது மொத்தம் 50 கொஸ்டின் இருக்குது. 50 கொஸ்டின் நம்ம ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பீரியன்ஸோடு பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க உள்ளே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி ஆர்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, லேப் அசிஸ்டன்ட், ஃபாரஸ்டர், டிஎன்பிஎஸ்ஆர்பி, போலீஸ் அண்ட் எஸ்ஏ போன்ற பல்வகை போட்டித் தேர்வு பயன்படக்கூடிய புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் புதிய சமச்சீர் கல்வி புத்தகத்தை மையமாக வைத்து உங்களுக்கு புக்கில் இருக்கக்கூடிய லைன்ஸ் அப்படியே உங்களுக்கு இருக்கும். இது கட் அண்ட் காப்பி பேஸ்ட் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம நோட் எடுத்து டைப் பண்ணி சொந்தமாக பிரிண்ட் பண்ணது பக்காவாக ரெடியாக வந்திருக்கு. விருப்பமுள்ளவர்கள் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக பாருங்கள், பெருமூளையின் அரைக்கோளங்கள் இணைக்கப்பட்டுள்ள நரம்பு திசு பட்டையினுடைய பெயர் என்ன? நீங்கள் வந்து நல்லா இந்த கொஸ்டினை நல்லா கவனிச்சுட்டுருங்க. இந்த கொஸ்டின் பார்க்கும்போது நீ நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னு ஆன்சர் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஒருவேளை இந்த கொஸ்டின் படிக்காதவங்க, இந்த சயின்ஸ் இப்போ தான் புதுசாக பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக நல்லா கவனிங்க. ஒவ்வொரு கொஸ்டின் நான் சொல்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு பெருமூளையினுடைய அரைவட்ட கோளங்கள் இணைக்கப்பட்ட நரம்பு திசு பட்டை என்ன பெயர்? 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கார்போராக், குவாடி, ஜெமினா, பான்ஸ், ஹைப்போதலாமஸ், கார்பஸ், கலோசம். இந்த கார்போராக், குவாடி, ஜெமினா அப்படிங்கிறது என்னென்னா நடுமூலையில் காணப்படக்கூடிய 4 அரைவட்ட கோளங்களுக்கு பெயர் தான் கார்போராக், குவாடி, ஜெமினா. இந்த நடுமூளை என்ன வேலை செய்யும் பார்த்தீங்கன்னா, பார்த்தலின் அனிச்சு செயலை கட்டுப்படுத்தக்கூடிய, அதாவது பார்த்தலின் அனிச்சு செயல்கள் அப்படின்னு என்னென்னா, இப்போ வந்து உங்களுக்கு பார்க்குறோம். இப்போ ஒரு இடத்துல நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய தூரத்தில் வந்து வெள்ளமோ, தீப்பிடித்தலோ, தீ விபத்தோ, ஒரு விபத்தோ ஏதோ நடக்கும்போது அது அந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படி சொல்லக்கூடிய அந்த பார்த்தலின் அணைச்சியில் கட்டுப்படுத்தக்கூடிய பகுதியாக நடுமுலை விளங்குகிறது. இந்த கார்போரா, குவாடி, ஜெமினாங்கிறது நடுமுலையில் காணப்படக்கூடிய 4 அரைவட்ட கோளங்களுக்கு பெயர் கார்போரா, குவாடி, ஜெமினா. இந்த பான்ஸ் அப்படின்னு என்னென்னா, சிறு மூளையினுடைய கதுப்புகளை இணைக்கக்கூடிய நரம்பு நாரிலை பாலம். சிறு மூளையினுடைய அந்த கதுப்புகளை இணைக்கக்கூடிய நரம்பு நாரிலை பாலம் என்னது? பான்ஸ். இந்த பான்ஸ் என்ன வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான வேலை செய்யக்கூடியது. நமக்கு தூங்குறது, சுவாசிக்கிறது, உறக்கம், சுவாசம் போன்ற முக்கியமான பணிகளை செய்யக்கூடியது பான்ஸ். அடுத்து ஹைப்போதலாமஸ், முன் மூளையினுடைய ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய ஹைப்போதலாமஸ். தலாமஸ் கீழ்ப்புறமாக அமைந்துள்ளது ஹைப்போதலாமஸ். இந்த ஹைப்போதலாமஸ் நம்ம உடம்பு என்ன வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடல் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துறது, பாடி டெம்பரேச்சரை, நம்ம மனிதனுடைய சராசரி வெப்பநிலையில் 36.9 டிகிரி செல்சியஸ் அல்லது 37 டிகிரி செல்சியஸை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது, பசி, பாலுறவு ஒழுங்குபடுத்துதல், எமோஷனல் ரெஸ்பான்ஸ், மனவளர்ச்சி பிரதிவினைகளை கட்டுப்படுத்தக்கூடியது. மனவளர்ச்சி பிரதிவினைகளை கட்டுப்படுத்தக்கூடிய மூளையின் பகுதி எதுன்னு கேட்டாங்கன்னா ஹைப்போதலாமஸ். என்ன கேட்குறாங்க, இங்கே நான் எல்லாத்தையும் சொல்லி கார்போரா, குவாடி, ஜெமினா, பான்ஸ், ஹைப்போதலாமஸ். அப்போ என்ன வரப்போகுது, பெருமூளையினுடைய அந்த அரைவட்ட கோளங்கள் இணைக்கப்பட்டுள்ள நரம்பு திசுப்பட்டு என்ன பேர்? ஹார்பஸ் கலோசம். என்ன ஹார்பஸ் லூட்டியம்னு நம்ம ஒன்று படிப்போம், ஓகேங்களா? அந்த மாதவிடைய சுழற்சியில் கருப்பையில் படிப்போம் கார்பஸ் லூட்டியம், ஓகேங்களா? இங்கே என்னது, கார்பஸ் கலோசம். கார்பஸ் கலோசம் தான் இது சரியான, கார்பஸ் கலோசத்தில் அடியில் ஒரு சுரப்பி அமைஞ்சிருக்கு. அந்த கார்பஸ் கலோசத்தின் அடியில் என்ன சுரப்பி அமைஞ்சிருக்குன்னா, பீனிகள் சுரப்பி. நம்ம தோலில் காணப்படக்கூடிய மெலனோசைட் என்று சொல்லக்கூடிய மெலானின் நிறமிகள் காணப்ப ஒரு உற்பத்தியை தூண்டக்கூடிய பீனிகள் சுரப்பி கார்பஸ் கலோசத்தின் அடியில் அமைந்துள்ள சுரப்பியாகும். அடுத்ததாக, மனித மண்டை ஓட்டில் காணப்படக்கூடிய முக எலும்புகள் எத்தனை? மொத்தம் மனித மண்டை ஓட்டில் 22 எலும்புகள் காணப்படுகிறது. மனித மண்டை ஓட்டில் மொத்தம் 22 எலும்புகள் காணப்படுகிறது. தலையில் எட்டு எலும்புகள். அப்போ முகத்தில் எத்தனை? 14 எலும்புகள். தலையில் 8 எலும்புகளும் முகத்தில் 14 எலும்புகளும் மொத்தமாக மனித மண்டை ஓட்டில் 22 எலும்புகள் காணப்படுகிறது. மனித மார்பு கூட்டில் எத்தனை எலும்புகள் இருக்குது? 12 ஜோடி விலா எலும்புகள். 12 ஜோடி விலா எலும்புகள். இது வந்து உண்மை விலா எலும்புகள், பொய் விலா எலும்புகள், மிதக்கும் விலா எலும்புகள். 3 பிரிவாக இந்த மார்பு கூட்டு விலா எலும்புகள் பிரிக்கப்படுகிறது. அதே மாதிரி முள் எலும்புகள் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 33 முள் எலும்புகள் அமைந்துள்ளது நம்ம மனித உடலில். மொத்த எலும்புகள் 206. அச்சு சட்டகத்தில் 80, இணையுறுப்பு சட்டகத்தில் 126 ஆக மொத்தம் 206 எலும்புகள் மனித எலும்பு மண்டலத்திலே அமைந்துள்ளன. அடுத்ததாக, இன்ஃப்ளூயன்சா என்ற நோயை பரப்பக்கூடிய வைரஸ் எது? 1970 ஆண்டுகளிலே உலகத்தை ஆட்டி படைத்த நோயான இன்ஃப்ளூயன்சா அப்படிங்கிற நோயை பரப்பக்கூடிய வைரஸ் எது அப்படின்னா, சரியான ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி மேலே கொடுத்துருவாங்க, ரெய்னோ வைரஸ், வெரியோலா, ஃபிளேவி வைரஸ், ஏஹெச்1N1. சரியான ஆன்சர்னா
AH1N1 அப்படிங்கிற வைரஸ் தான் இன்ஃப்ளூயன்சா நோயை பரப்பக்கூடிய வைரஸ். இந்த ரினோ வைரஸ் சாதாரண சளியை உருவாக்கக்கூடிய வைரஸ் ரினோ வைரஸ். வைரஸ் என்பது RNAவை மரபு பொருளாக கொண்ட ஒரு கிளைக்கோ புரதத்தால் சொல்லப்பட்ட ஒரு ரிட்ரோ வைரஸ் தான். ரிட்ரோ பொருள் தான் என்னது வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிருள்ள பொருளாகவும் உயிரற்ற பொருளாகவும் செயல்படக்கூடியது வைரஸ். அடுத்ததாக பொருளின் அளவுக்கான எஸ்ஐ அலகு. எஸ்ஐ அலகு அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷனல் பன்னாட்டு அலகு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேண்டிலா, மீட்டர், ஆம்பியர், மோல். கேண்டில் எங்கே வரும்? லூமினாஸ் இன்டென்சிட்டி, எஸ்ஐ யூனிட் ஆஃப் லூமினாஸ் இன்டென்சிட்டி, அதாவது லைட், லைட்டோட அழகு கேட்டாலும் சரி, இல்லை ஒளிச்செறிவினுடைய அழகு எதுன்னு கேட்டாலும் கேண்டிலா. மீட்டருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், நீளத்தின் அழகு மீட்டர். மின் நோட்டத்தின் அழகு என்னென்னா ஆம்பியர். மின் நூட்டத்தின் அழகு, மின் நோட்டம் அப்படிங்கிறது கரண்ட், மின் நூட்டம் அப்படிங்கிறது சார்ஜ். அப்போ மின் நோட்டத்தின் எஸ்ஐ அழகு ஆம்பியர், மின் நூட்டம் அதோடய எஸ்ஐ அழகுனா கூலும், மின் தடைக்கு ஓம். அப்போ பொருளின் அளவுக்கான எஸ்ஐ அழகு என்னது? மோல். ஆப்ஷன் டி, மோல் தான் சரியான ஆன்சர். அடுத்ததாக காந்த தூண்டலை அளவிட பயன்படக்கூடியது. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டெஸ்லா, நியூட்டன் மீட்டர், ஆம்பியர் பார் மீட்டர், ஆம்பியர் பார் மீட்டர் ஸ்கொயர். இதே நியூட்டன் பார் மீட்டர் ஸ்கொயர் தான் அழுத்தத்தின் அளவு சொல்லுவாங்க, நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் அல்லது பாஸ்கல் சொல்லுவாங்க. இங்கே காந்த தூண்டலை அளவிட பயன்படக்கூடிய என்ன பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் டெஸ்லா. அடுத்ததாக மின் விசிறியில் மின்னாற்றல் என்ன வகை ஆற்றலாக மாறுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. மின் விசிறியில் மின்னாற்றல் வந்து என்ன ஆற்றலாக மாறும்? மின் விசிறியில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மின்சார ஆற்றல் என்ன வகை ஆற்றலாக? லைட்டாக மாறுமா, சவுண்டாக மாறுமா, இல்லை இயக்க ஆற்றலாக மாறல, வேதி ஆற்றல்? நம்ம பார்க்கும்போது சாதாரணமாக சயின்ஸை கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, அது எந்த ஒரு போட்டி தேர்வாக இருந்தாலும் லைஃப் சயின்ஸ், அது லைஃப் ஓரியன்டாக நடைமுறை பயன்பாடுகள் சம்மந்தமாக, அப்ளிகேஷன் சம்மந்தமாக தான் கொஸ்டின் இருக்கும். அது பிசிக்ஸாக இருந்தாலும், கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும், பயாலஜியாக இருந்தாலும், நம்ம நடைமுறையில் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அது சம்மந்தமான கொஸ்டின் தான் இடம்பெறும். அப்போ அந்த மின்விசி நம்ம பயன்படுத்துகிற ஒரு பொருள் தான். அதில் மின்சாரத்தை எந்த வகை ஆற்றலாக மாறுகிறது அப்படின்னா மின்சாரம் கனெக்ட் பண்ணணும், என்ன ஆற்றல் ஒரு இயக்கமாகுது. அப்போ ஆப்ஷன் சி, இயக்க ஆற்றல். ஓகே, அடுத்ததாக பாபா அணு ஆராய்ச்சி மையத்தில் இருக்கக்கூடிய அணுக்கர் உலைகள் என்னது? அப்சரா, பூர்ணிமா, ஜெலினா, ஷரஷ், அனைத்தும் சரி. பாபா அணு ஆராய்ச்சி மையத்தில் இருக்கக்கூடிய அணுக்கர் உலைகளுக்கு சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா அப்சரா, பூர்ணிமா, ஜெலினா, ஷரஷ், அனைத்துமே சரியானதான், மிக சரியான ஆன்சர். அடுத்து ஒரு பொருள் ஒரு அச்சை பற்றி சொல்லக்கூடிய இயக்கத்துக்கு என்ன பேர்? ஒரு பொருள் ஒரு அச்சை பற்றி சொல்லக்கூடிய இயக்கம் இடப்பெயர்ச்சி இயக்கம், அலைவு இயக்கம், சுழற்சி இயக்கம், சீரான இயக்கம். இதுக்கு சரியான ஆன்சர் ஒரு பொருளால் ஒரு அச்சை பற்றி சுழலும் இயக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, சுழற்சி இயக்கம், சுழற்சி விளைவு. அடுத்ததாக பிளாஸ்மாவில் இருந்து இரத்த செல்களை பிரித்தெடுக்க பயன்படும் விசை பிளாஸ்மா இரத்த செல் அப்படின்னா ரத்தம் ஒரு திரவ நிலையில் காணப்படக்கூடிய ஒரு ஜாயின்ட், ஒரு திரவ நிலையில் காணப்படும் ஒரு இணைப்பு திசை தான் ரத்தம். ரத்தத்தில் ரெண்டு முக்கியமான பகுதி பொருட்கள் காணப்படுகிறது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பிளாஸ்மா புரோட்டீன், இன்னொன்று இரத்த செல்கள். இந்த பிளாஸ்மா புரோட்டீன் 55% காணப்படுகிறது, ரத்த செல் 45%. இந்த பிளாஸ்மாவில் மூன்று வகைகள் இருக்குது, ஒன்று என்னென்னா ஆல்புமின், குளோபுலின், ஃபைப்ரினோஜன். அதே போல் இரத்த செல்களிலும் இரத்த சிவப்பணுக்கள் என்று சொல்லக்கூடிய எரித்ரோசைட்டுகள், இரத்த வெள்ளையணுக்கள் என்று சொல்லக்கூடிய லியூக்கோசைட்டுகள், இரத்த தட்டுகள் என்று சொல்லக்கூடிய த்ராம்போசைட்டு, மூன்று வகையில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை நம்ம உடம்புல செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இரத்த தானம் கொடுக்குறோம் ஓகேங்களா. இப்போ வந்து ரத்தத்தில் தான் எல்லாமே இருக்கும், பிளாஸ்மா புரோட்டீன் இருக்கும், இரத்த செல்களும் இருக்கும். அந்த ரத்த தானம் கொடுக்கும்போது எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா குறிப்பிட்ட எடை, அவங்க ரத்தத்தில் பரிசோதிக்கப்படும் போது அந்த ரத்தம் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், ஹீமோகுளோபின் அளவு அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த கொடுக்கக்கூடிய இடத்துல ஒரு யூனிட் 350 ml ரத்தம் வந்து ஒரு தடவை தானம் செய்யப்படுகிறது. அந்த இதில் பிளாஸ்மா புரோட்டீன் இருக்கும், ரத்த செல்களும் காணப்படும். அப்போ அந்த பிளாஸ்மாவிலேருந்து நம்ம ரத்த செல் தனியாக பிரித்தெடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பயன்படக்கூடிய விசை என்ன விசைனா மைய விளக்கு விசை. மைய விளக்கு விசை தான் சரியான ஆன்சர். அடுத்து ஸ்கேலார் அளவுகளில் பொருந்தாதது எது? ஸ்கேலார் அளவுகளில் பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், 4 ஆப்ஷன் நீளம், வெப்பநிலை, நிறை, விசை. இல்லை சரியான ஆன்சர் என்னென்னா விசை. ஏன்னா விசைங்கிறதான் எண் மதிப்பும் திசையும் பெற்ற ஒரு வெக்டார் அளவு.
மீதி காணப்படக்கூடிய நீளம் வெப்பநிலை நிறை இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் அளவுகள். அப்போ ஸ்கேலாக பொருந்தாது விசை, ஏன்னா விசை என்பது ஒரு வெக்டர் அளவு, ஏன்னா ஸ்கேலார் அளவு எண்மதிப்பு மற்றும் பெற்று காணப்படும். வெக்டர் அளவுகள் அப்படிங்கிறது எண்மதிப்பும் திசையும் பெற்று காணப்படக்கூடிய அளவுகள், ஏன்னா விசை என்பது ஒரு வெக்டார் அளவு. ஓகே, அடுத்ததாக தண்டுபட நரம்புகள் எண்ணிக்கை எவ்வளவு. இந்த தண்டுபட நரம்புகள் இது எங்கே வரும் பார்த்தீங்கன்னா நெர்வோ சிஸ்டம் நரம்பு மண்டலத்தில் மூளை நரம்புகளும் தண்டுபட நரம்புகளும் பெரிப்பரல் நெர்வோ சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய புற அமைவு நரம்பு மண்டலத்தில் அடங்கியுள்ளதான் இந்த மூளை நரம்புகள் தண்டுவட நரம்புகள். அப்போ அந்த மனிதரில் தண்டுவட நரம்புகள் எவ்வளவு காணப்படுகிறது அப்படின்னா சரியான ஆன்சர் 31 ஜோடி தண்டுவட நரம்புகள் காணப்படுகிறது. 12 ஜோடி மூளை நரம்புகள் அல்லது கபால நரம்புகள் காணப்படுகிறது. இது 23 ஜோடி எங்கே சார் வரும் அப்படின்னா மனித உடலில் காணப்படக்கூடிய குரோமோசோம்களின் எண்ணிக்கை 23 ஜோடி. குரோமோசோம் ஆண்களில் 23வது ஜோடி குரோமோசோம் என்ன சொல்லுவாங்கன்னா பால் குரோமோசோம், பெண்களில் 23 பால் குரோமோசோம், ஆண்கள் XY பெண்கள் XX ஆக காணப்படுகிறது. இந்த 33 அப்படிங்கிற நம்பர் எதுக்கு வரும், முள் எலும்புகளுடைய எண்ணிக்கை. அடுத்து தண்டுபடத்தோடு இணையக்கூடிய மூளையின் கடைசி பகுதி எது, இது பின்மூளையில் வரக்கூடிய ஒரு பகுதி. தண்டுபடத்தோடு இணையக்கூடிய மூளையின் கடைசி பகுதி எதுன்னு கேட்டாங்கன்னா சரியான ஆன்சர் அன்னிச்சை செயல்களின் மையம் என்று அழைக்கப்படக்கூடிய முகுளம். இதுதான் தண்டுவடத்தோடு இணையக்கூடிய மூளையின் கடைசி பகுதி. நம்ம சொல்லுவோம் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படிங்கிற படத்தில் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சொல்லுவார்ல, ஒரு பந்து வந்துச்சா பட்டுச்சா மறந்துச்சா சொல்லுவாங்க, அதெல்லாம் மெடுல்லான்னு சொல்கிறாங்க மத்திய. அந்த மெடுல்லாங்கிறது என்னது, முகுளம். அதுதான் தண்டுவடத்தோடு இணையக்கூடிய மூளையின் கடைசி பகுதி அன்னிச்சை செயலோட மையம் என்று அழைக்கப்படக்கூடியது. இந்த சிறுமூளை என்ன வேலை செய்யும் சார் அப்படின்னா நடக்கிறது ஓடுது என்று சொல்லக்கூடிய முக்கியமான வேலையை செய்யக்கூடியது. அளவுக்கு அதிகமாக மதுபானங்கள் அருந்தும்போது சிறுமூளை தான் பதிக்கப்படும், கல்லீரலும் பதிக்கப்படும். அடுத்ததாக குரோமோசோம்கள் இணையக்கூடிய பகுதி எது, குரோமோசோம்கள் இணையக்கூடிய பகுதி என்ன பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி சென்ட்ரோமியர். குரோமோசோம்கள் இணையக்கூடிய பகுதி சென்ட்ரோமியர். குரோமோசோம்களுடைய முனைப்பகுதி அல்லது நுனிப்பகுதிக்கு என்ன பேர்னா டிலோமியர். ஓகே, அடுத்ததாக பீனோசைட்டாசிஸ் செல் அருந்துதலுக்கு எடுத்துக்காட்டு என்னது, பீனோசைட்டாசிஸ் செல் அருந்துதலுக்கு எடுத்துக்காட்டு நம்ம சரியான ஆன்சர் அமீபாய்டு செல்கள், புரோட்டோசோவன்கள், சிறுநீரக செல்கள் அனைத்துமே சரியானதுதான். ஓகே, அடுத்ததாக மூடிய விதை தாவரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா மூடிய விதை தாவரங்கள் அப்படின்னாவே என்னென்ன சரியான ஆன்சர் ஆஞ்சியோஸ்பெர்முகள். ஜிம்னோஸ்பெர்முகள்னால் திறந்த விதை தாவரங்கள் அழைக்கப்படக்கூடியது. ஜிம்னோஸ்பெர்ம் தாவரங்கள் எடுத்துக்கிறது சைக்கஸ், இந்த ஜிங்கோ பைலோ போன்ற தாவரங்கள், டெரிடோபேட் தாவரங்கள் நெப்ரோலோபிஸ் பெரணி போன்ற தாவரங்கள் டெரிடோபேட்டுகள். ஓகே, இப்போ மூடிய விதை தாவரங்கள் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ். அடுத்து விலங்கு வைரஸ்க்கு என்ன பெயர், விலங்கு வைரஸ்க்கு என்ன பெயர் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் சூபேஜ். விலங்கு வைரஸ் விலங்குனா என்னது, ஜுவாலஜி ஜூன்னு சொல்கிறோமா, ஜுவாலஜி விலங்கை பற்றி உடைய விலங்கியல் ஜுவாலஜி. அப்போ விலங்கு வைரஸ் வைரஸ்னால் பேஜ்னு இடையில முடியும் லாஸ்ட்டில். அப்போ விலங்கு வைரஸ்னால் ஜூ பேஜ். அப்போ மைக்ரோ பேஜ்னு என்னது, மைக்காலஜி நம்ம சொல்கிறோம் பூஞ்சைகளை பற்றி படிக்கக்கூடிய அறிவிகள் மைக்காலஜினால் மைக்ரோ பேஜுங்கிறது பூஞ்சை வைரஸ். அப்போ பைக்கோ பேஜ்னா பாசிகளை பற்றி ஆல்காக்களை பற்றி படிக்கக்கூடிய பைக்காலஜி அப்படின்னா பைக்கோ பேஜுங்கிறது பாசி வைரஸ் அல்லது அல்கா வைரஸ். பைட்டோபேஜ் பட்டாணி சொல்கிறோம் பாட்டணி தாவர வகைகள், பைட்டோபேஜுங்கிறது தாவர வைரஸ். இதே பாக்டீரியா பேஜ் ஒன்று சொல்லுவாங்க, அது பாக்டீரியங்களை தாக்கி அழிக்கக்கூடிய வைரஸ்னால அது பாக்டீரியா பேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஈஸி எப்படி தான் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அடுத்ததாக உணவாக பயன்படக்கூடிய தாவரம் என்னது, கொடுக்கப்பட்ட தாவரங்களில் உணவாக பயன்படக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் மார்சிலியா. மார்சிலியா தாவரம் உணவாக பயன்படுகிறது. லைக்கோபோடி அப்படிங்கிறது பொடி மருந்தாக பயன்படக்கூடியது. அடுத்ததாக ஆல்காவில் நடைபெறக்கூடிய இனப்பெருக்க முறைக்கு என்ன பெயர், ஆல்காவில் நடைபெற இனப்பெருக்க முறை என்ன பார்த்தீங்கன்னா துண்டாதல். தாவரங்கள் நடைபெறக்கூடியது இனப்பெருக்கம் மகரந்த சேர்க்கை. அரும்புதல் அப்படின்னா ஈஸ்ட். அடுத்ததாக தாவர செல்லினுடைய சேமிப்பு பொருள் என்னது, தாவர செல்லினுடைய சேமிப்பு பொருள் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் தரசம். அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஸ்டார்ச்சும் தரசமும் தாவரத்தினுடைய சேமிப்பு பொருள். அடுத்ததாக 70S ரிபோசோம்கள் செல்லினுடைய புரத உற்பத்தி தொழிற்சாலைகள் அல்லது புரத உற்பத்தியாளர்கள் அழைக்கப்படக்கூடியதா செல் நுண்ணுறுப்பான ரிபோசோம்கள். இந்த 70S ரிபோசோம் என்பது டெஸ் துணை இலகுகளை கொண்ட புரோகேரியோட்டிக் செல்கள். புரோகேரியோட்டிக் செல்னு கேட்டிருக்காங்க, சரியான ஆன்சர் 70S அப்படிங்கிறது 30S அண்டு 50S இதுதான் சரியான ஆன்சர். அடுத்ததாக
மின்சாரத்தினால் ஏற்படக்கூடிய தீயை அணைக்க பயன்படுகிறது டிடஹார்பன் டை ஆக்சைடு, ஹார்பன் டெட்ராகுலேட் ஃபோமைட். ஏபி சரி, சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா டிடஹார்பன் டை ஆக்சைடு, ஹார்பன் டெட்ராகுலேடு சிசிஎல் ஃபோர், ரெண்டுமே சரியானது. அப்போ ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்து எலும்பு முறிவுகளை சரி செய்ய பயன்படக்கூடியது. எலும்பு முறிவுகளை சரி செய்ய பயன்படுவதால் சரியான ஆன்சர் பாரிசாந்து என்று சொல்லக்கூடிய காப்பர் சல்பேட் ஹெமிஹைட்ரேட், பிளாஸ்டரா பாரிஸ். ஆப்ஷன் ஏ மற்றும் சி சரி. முறிந்து எலும்பு ஒட்ட வைக்கவும் பயன்படுகிறது. சிலைகளுக்கான அந்த அச்சு வார்ப்புகள் தயாரிக்கவும் பயன்படக்கூடியதான் இந்த பாரிசாந்து என்று சொல்லக்கூடிய பிளாஸ்டரா பாரிஸ். இந்தியாவில் கரும்பு சாற்றிலிருந்து தயாரிக்கப்படக்கூடியது என்னது அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனால், அசிட்டிக் ஆக்சைட், பார்மிக் எத்தனாய்க் அமிலம். இந்தியாவில் கரும்பு சாற்றிலிருந்து தயாரிக்கப்படுவது எத்தனால் என்று சொல்லக்கூடிய எத்தில் ஆல்கஹால். வினியல் சமையலுக்கு பயன்படுத்த வினியலில் காணப்படக்கூடிய அசிட்டிக் அமிலம். இரும்புகள் கொடுக்கல காணப்படக்கூடியது, செவ்வெரும்புட கொடுக்கல காணப்படக்கூடியது, தேனில் காணப்படுகிற பார்மிக் ஆக்சைட். அடுத்து வேகமாக இயங்கும் எந்திரங்களின் உதிரி பாகங்கள் தயாரிக்க பயன்படக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா, வேகமாக மிக மிக வேகமாக இயங்கக்கூடிய எந்திரங்கள் உதிரி பாகம் தயாரிக்க பயன்படக்கூடியது என்ன எக்கு? ஆப்ஷன் சி டங்ஸ்டன் எக்கு. அலங்கார பொருட்கள் செய்ய பயன்படக்கூடியது, அலங்கார பொருட்கள் செய்ய பயன்படக்கூடியது என்னென்னா ஜெர்மான் வெள்ளி. ஜெர்மான் வெள்ளி அலங்கார பொருட்கள் செய்ய பயன்படுகிறது. இந்த டீரோஆல்மின் அப்படிங்கிறது ஆகாய விமானத்தினுடைய பாகங்கள் கட்டமைப்பில் பயன்படக்கூடியது இந்த டீரோஆல்மின். மெக்னாலியங்கிறது ஆகாய விமானத்தின் உதிரிப்பாங்கள் செய்யவும் பயன்படும், அறிவியல் உபகரணங்கள் செய்யவும் பயன்படக்கூடியது மெக்னாலியம். அடுத்ததாக அழுகிய முட்டையின் மனமுள்ள வாயு, இந்த வாயுவை நம்ம வந்து ஒரு ஜாலியில் திறக்கும் போது அழுகிய முட்டையின் மனமுள்ள வாயு வெளிவருகிறது. அந்த அழுகிய முட்டையின் மனத்தை கொண்ட வாயு எதுவும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்தேன், ஹைட்ரஜன் சல்ஃபைட், ஹைட்ரஜன் ஒன் ஆக்சைடு, பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடு, எதுவும் இல்லை. சரியான ஆன்சர் என்னன்னா H2S ஹைட்ரஜன் சல்ஃபைடு தான் அழுகிய முட்டையின் மனமுள்ள வாயு. அடுத்து மிகவும் அதிக எடை கொண்ட உலகம், மிகவும் அதிக எடை கொண்ட உலகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்மியம். மிகவும் லேசான, மிக மிக லேசான தனிமம் எது கேட்டானா ஹைட்ரஜன் அப்படின் தான் சொல்கிறோம். அது லேசான உலோகம் கேட்டானா லித்தியம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேலா. அடுத்ததாக உடல செல்களில் நடைபெறும் செல் பகுப்பு, உடல செல்களில் நடைபெறும் செல் பகுப்புக்கு என்ன பேர்னா மைட்டாசிஸ் என்று சொல்லக்கூடிய மறைமுக செல் பகுப்பு உடல செல் நடைபெறுகிறது. இதை இனப்பெருக்க செல் நடைபெறக்கூடிய செல் பகுப்பு கேட்டோம்னா மியாசிஸ் என்று சொல்லக்கூடிய குண்டல் பகுப்பு. உடல செல்களில் மைட்டாசிஸ் என்று சொல்லக்கூடிய மறைமுக செல் பகுப்பு, இனப்பெருக்க செல்களில் மியாசிஸ் என்று சொல்லக்கூடிய குண்டல் பகுப்பு. புற்றுநோய்க்கு எதிராக பயன்படக்கூடிய எதிர்ப்பு பொருட்கள் என்னது கேட்டிருக்காங்க. ஓரினச்சல் எதிர்ப்பு பொருள், மேனோகுளோனியல் ஆன்டிபாடிகள், இன்டர்பெரான்கள், ஏ மற்றும் பி சரி. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா புற்றுநோய்க்கு எதிராக பயன்படக்கூடிய எதிர்ப்பு பொருள் என்ன, ஓரினச்சல் எதிர்ப்பு பொருள் என்று சொல்லக்கூடிய மோனோகுளோனியல் ஆன்டிபாடிகள். ஏ பி ரெண்டுமே சரி. இந்த இன்டர்பெரான்கள் எதுக்கு வரும் அப்படின்னா வைரஸ்களுக்கு எதிரான புரதங்கள், வைரஸ்களுக்கு எதிரான புரதங்கள் தான் இன்டர்பெரான்கள். புற்றுநோய்க்கு எதிரான என்னது மேனோகுளோனியல் ஆன்டிபாடி. ஓகே, அதை தமிழில் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஓரினச்சல் எதிர்ப்பு பொருள்னு சொல்கிறோம். புரத தொழிற்சாலைகள் என்று அழைக்கப்படக்கூடியது என்னது அப்படின்னா சரியான ஆன்சர் ரிபோசோம்கள், புரத தொழிற்சாலை ரிபோசோம்கள். செல்லினுடைய தற்கொலை பைகள், செரிக்கும் பைகள், விழுங்கும் பைகள் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடியது லைசோசோம்கள். ஓகே, அடுத்ததாக ஆளுமை ஹார்மோன், பெர்சனாலிட்டி ஹார்மோன் என்று அழைக்கப்படக்கூடிய ஹார்மோன் எதுனா சரியான ஆன்சர் தைராக்சின். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு என்னென்னா டெட்ரா அயோடோ தைரோனின், டெட்ரா அயோடோ தைரோனின் அல்லது T4, டெட்ரா அயோடோ தைரோனின் அல்லது T4 அதான் தைராக்சின். ட்ரை அயோடோ தைரோனின் அப்படின்னா T3, ட்ரை அயோடோ தைரோனின் அப்படின்னா T3, டெட்ரா அயோடோ தைரோனின் அப்படின்னா T4 தைராக்சின். இது தைராய்டு சுரப்பில் சுரக்கூடிய ஹார்மோன். தைராய்டு சுரப்பு மனிதனில் கழுத்து பகுதியில் காணப்படக்கூடியது. இந்த தைராய்டு சுரப்பு குறைவாக சுரந்த என்ன நோய் வரும், முன்கழுத்து கல்லது என்று சொல்லக்கூடிய எலியஹாய்டர், கிட்டினிசம், மெக்சினிவா போன்ற நோய்களும் தைராய்டு குறைவாக சுரந்தால், இதே தைராக்சின் அதிகமாக சுரந்தால் ஹைபர் தைராய்டிசம் என்று சொல்ல எக்ஸோப்தால்மிக் ஹாய்டர் என்று சொல்லக்கூடியது கிரேவின் நோய். ஓகே, அது பிட்யூட்டரி ஹார்மோன் பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ச்சி ஹார்மோன், நாளமில்லா சுரப்புகளை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுனால ஒரு நாளமில்லா சுரப்பு தலைவன் என்று அழைக்கப்படக்கூடிய காரணமும், நாளமில்லா குழுவின் வழி நடத்து என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடியது.
அச்சினில் ஒவ்வொரு சிறுநீரகத்தின் மீதும் சுரப்பி அச்சினில் அட்ரினல்சுடைய ஹார்மோன் அட்ரினலின் நோராட்ரினலின் இன்சுலின் இந்த இன்சுலின் குறைபாடு உருவாக்கக்கூடிய நோய் இன்னைக்கு அதிகமாக மனிதர்கள் பாதிக்கப்படக்கூடிய இந்தியாவில் டயாபடீஸ் மெலிடஸ் என்று சொல்லக்கூடிய நீரிழிவு நோய் சர்க்கரை நோய் சொல்கிறாங்களோ அதுதான். அப்போ ஆளுமே ஹார்மோன் தைராக்சின் அல்லது T4 டெட்ரா அயோடோ தைரோனின் அது இன்னொரு பெயர் அப்படின் எல்லாம் வச்சுங்க. அடுத்ததாக மனவெளிச்சி பிரதிபலிகளை கட்டுப்படுத்தக்கூடிய மூளையின் பகுதி இதை நான் ஏற்கனவே சொல்லுது எமோஷனல் ரெஸ்பான்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது ஹைப்போ தலாமஸ் தலாமஸ் என்ன வளர்ச்சி அப்படின்னா கடத்துதல் கடத்தல் வேலை செய்யக்கூடிய தலாமஸ் பெருமொழியோடு இணைக்கப்பட்டுள்ள ஒரு உறுப்பு தலாமஸ். அடுத்ததாக எய்ட்ஸ் நோய்க்கான ஹெச்ஐவி வைரஸை பிரித்தெடுத்தவர்கள் ஹெச்ஐவி ஹியூமன் இம்யூனோ டிபிசியன்சி வைரஸ் எய்ட்ஸ் அப்படின்ற அபிரிவேஷன் அக்யூட் இம்யூனோ டிபிசியன்சிஸ் என்ற பெறப்பட்ட நோய் எதிர்பார்த்தல் குறைபாட்டு நோய் அந்த எய்ட்ஸ் நோய்க்கான ஹெச்ஐ வைரஸை பிரித்தெடுத்தவர்கள் யாராரும் பார்த்தீங்கன்னா ராபர்ட் கேலோ அண்ட் லுக் மாண்டெக்னியர் ராபர்ட் கேலோ அண்ட் லுக் மாண்டெக்னியர் ரெண்டு பேரும் தான் சரியான அப்போ ஆப்ஷன் ஏ அண்ட் சி சரி. ஐவனோஸ்கி யார் வைரஸ் முதல்ல கண்டறிந்த டிமிட்ரி ஐவனோஸ்கி ஹெச்ஐ வைரஸை பிரித்தெடுத்தவர் யாரும் கேட்டால் ராபர்ட் கேலோ அண்ட் லுக் மாண்டெக்னியர். அடுத்து விட்டமின் B12 குறைபாட்டால் உருவாகக்கூடிய நோய் எது அப்படின்னு கேட்குறாங்க சரியான ஆன்சர் நான் விட்டமின் B12 குறைபாட்டால் உருவாகக்கூடிய நோய் சரியான ஆன்சர் பெர்னீசியஸ் அனிமியா என்று சொல்லக்கூடிய தீவிரமான இரத்த சோகை நோய். அப்போ இந்த தீவிரமான இரத்த சோகை ரத்தத்தினுடைய அந்த ஹீ காணப்படக்கூடிய ஹீமோக்ளோபின் என்று சொல்லக்கூடிய ரத்த சிவப்பு நிறைமையினால் மிக மிக குறைவாக காணப்படும் நோயான பெர்னீசியஸ் அனிமியா B12 குறைபாடு உருவாக்கக்கூடியது. இந்த நிக்டோலோபியா அப்படிங்கிறது விட்டமின் ஏ குறைபாடு உருவாக நிக்டோலோபியா மாலைக்கன் நோய் ரிக்கட்ஸ்ங்கிறது விட்டமின் டி குறைபாட்டால் விட்டமின் டி குறைபாட்டால் குழந்தைகளுக்கு வரக்கூடிய நோய் ரிக்கட்ஸ். இதே விட்டமின் டி குறைபாட்டில் பெரியவர்களுக்கு வரக்கூடிய நோய் ஆஸ்டியோ மலேசியா இதே ஆஸ்டியோ போரோசிஸ் ஒன்று இருக்குது அது எலும்புகளில் கால்சியம் ரொம்ப கம்மியாகிடுச்சா எலும்புகள் ரொம்ப வேகமாக உடையும் அந்த நோய்க்கு பேர் ஆஸ்டியோ போரோசிஸ். அனிமியா அப்படின்னா சாதாரணமான ரத்த சோகை நோய் அனிமியா விட்டமின் B6 குறைபாட்டால் உருவாக்கூடிய நோய் அனிமியா வைட்டமின் பி சிக்ஸுடைய கெமிக்கல் வேதி பேர் என்னென்னா ஃபெரிடாக்சின் பீட்டூருடைய கெமிக்கல் நேம் சயனோ கோபாலமைன். கப்பல் மூழ்கும் ஆழத்தை அளவிட பயன்படக்கூடியது கப்பல் மூழ்கும் ஆழத்தை அளவிட பயன்படக்கூடியதுனா பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் பிளிம்சால் கோடுகள். ஹைக்ரோமீட்டர் எதுக்கு பயன்படும் ஈரப்பதத்தினுடைய அளவை அளவிட ஹைக்ரோமீட்டர். அடுத்ததாக அம்மை தடுப்பூசியை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு கேட்குறாங்க அல்லது பெரியம்மை நோக்கி தடுப்பூசியை கண்டுபிடிச்சி யாருனாலும் இதுக்கு இவர் தான் சரியான சார் எட்வர்ட் ஜென்னர் தடுப்பூசி என்ற சொற்றோடைய முதன்முதல உருவாக்கியவரும் எட்வர்ட் ஜென்னர் தான். இப்போ சார்லஸ் டார்வின் என்ன பண்ணார் அப்படின்னா இயற்கை தேர்வு கொள்கை என்று சொல்லக்கூடிய பரிணாம கொள்கையை வெளியிட்டவர் சார்லஸ் டார்வின். ஒரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் சிற்றினங்களின் தோற்றமுடைய நூலை வெளியிட்டவரும் சார்லஸ் டார்வின். இதே சிற்றினம் என்று சொல்லி அறிமுகப்படுத்தியவன் யார் ஜான்ரே. இந்த கார்லோஸ் லினையஸ் அப்படிங்கிறவர் யாருன்னா வகைப்பாட்டிலின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் இருசொல் பிறடு முறையை நடைமுறைப்படுத்தியவர். இதை இருசொல் பிறடு உருவாக்கியவர் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டோன்னா ஹாஸ்பர்ட் பாயின். சார் ரொனால்ட் ராஸ் கிட்டார் மலேரியா நோய் சுழற்சியை கண்டறிந்தவர் சார் ரொனால்ட் ராஸ். அடுத்து எலக்ட்ரானினுடைய நிறை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க எலக்ட்ரானினுடைய நிறை எவ்வளவு அப்படின்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் 9.11×10⁻³¹ கிலோகிராம். அடுத்ததாக டெங்கு காய்ச்சலை தோற்றுவிக்கக்கூடியது ஏடிஸ் கொசு ஏடிஸ் எஜிப்டி என்ற பெண் கொசுவின் மூலமாக டெங்கு காய்ச்சல் உருவாகிறது. என்ன வைரஸ் கேட்டாங்கன்னா பிளைவி வைரஸ் அப்போ ஆப்ஷன் டி பி மற்றும் சி சரி. மலேரியாங்கிறது தான் பிளாஸ்மோடியம் அப்படின்னு நுண்ணுயிரி மூலம் பரவக்கூடியது. மலேரியாவில் ரொம்ப கடுமையான வகை பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது ரொம்ப மனிதர்கள் இறப்பை ஏற்படுத்தக்கூடிய கடுமையான வகை பிளாஸ்மோடியம் பால்சி போகிறோம். டெங்கு காய்ச்சலுக்கு ஏடிஸ் எஜிப்டி கொசு பிளைவி வைரஸ் ஓகே. அடுத்ததாக பூமியோடைய நிறை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க பூமியோடைய நிறை எவ்வளோ பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 5.98×10⁻²⁴ கிலோகிராம். அடுத்ததாக காந்தத்தால் கவரக்கூடிய பொருட்களில் பொருந்தாதது காந்தத்தால் கவரக்கூடிய பொருட்களை பொருந்தாது என்னென்னா சரியான ஆன்சர் பென்சில் மீது இரும்பு நிக்கல் கோபால்ட் எல்லாமே காந்தத்தில் கவரக்கூடிய பொருட்கள் பென்சில் வந்து கவராத பொருள் ஓகே. அடுத்ததாக இயற்கை ஒளி மூலங்களில் லைட் இயற்கை ஒளி மூலங்களில் பொருந்தாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் அலங்கார விளக்கு மீது ஜெல்லி மீன் மின்மணி பூச்சி சூரியன் இதெல்லாம் பொருந்தக்கூடியது. அடுத்து கண் அப்படிங்கிற டாபிக்கில் கண் பாவையை கட்டுப்படுத்துகின்ற
இருண்ட தசை படலத்துக்கு என்ன பெயர்? நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஐரிஸ், கார்னியா, விழி வெண்படலம் என்று சொல்லக்கூடிய ஸ்கிலிடா. அப்போ அந்த கண் பாவையை கட்டுப்படுத்தக்கூடிய இருண்ட தசை படலம் எதுனா ஐரிஸ் என்னும் ஒளி குறுக்கு அமைப்பு. கண்ணின் தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவு, கண்ணின் தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவுக்கு சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 25 சென்டிமீட்டர் தான் தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவு. அடுத்ததாக 40 டிகிரி செல்சியஸில் நீரோட அடர்த்தி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 கிலோகிராம் மீட்டர் கியூப். நீரோட அடர்த்தி அடர்த்தி நல்லது தான் கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் அல்லது கிலோகிராம் மீட்டர் பவர் மைனஸ் 3 அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக காட்டில் 0 டிகிரி செல்சியஸில் சவுண்டோட திசைவாக எவ்வளோ இருக்கும்? காட்டில் 0 டிகிரி செல்சியஸில் சவுண்டோட திசைவாக லைட் எவ்வளோ கேட்டானா 3 × 10⁻⁴ மீட்டர் பர் வினாடி. இங்கே சவுண்டு கேட்கும்போது சரியான ஆன்சர் 331 மீட்டர் பர் வினாடி அல்லது மீட்டர் பர் செகண்ட். அடுத்து பூமியின் மையத்திலிருந்து சூரியன் மையம் வரை, பூமியினுடைய மையத்திலிருந்து சூரியன் மையம் வரை உள்ள தொலைவுக்கு என்ன பெரு? ஒளியாண்டு, வானியல் அழகு, சவுண்டாண்டு, வானியல் ஆண்டு. சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வானியல் அழகு. ஒரு ஏயு அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், 1.4 × 10⁻¹ மீட்டர் அதோடய மதிப்பு. பூமியின் மையத்திலிருந்து சூரியன் மையம் உள்ள சராசரி தொலைவு தான் ஒரு வானியல் அழகு. ஒரு ஒளியாண்டுங்கிறது ஒளி ஒரு ஆண்டில் கிடைக்கக்கூடிய சராசரி ஒளியாண்டு. ஒளியாண்டு மதிப்பு 9.4667 × 10⁻¹ மீட்டர். அடுத்ததாக மிக குறைந்த வெப்பநிலையை பெற பொதுவாக பயன்படுத்தப்படக்கூடியது என்னது பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் திரவ ஹீலியம். திரவ ஹீலியம் ஓகே. பாதரசத்தின் கொதிநிலை சரியான ஆன்சர் 357 டிகிரி செல்சியஸ் பாதரசத்தின் கொதிநிலை. அடுத்ததாக அணுக்கரு பிளவு வினையின் போது வெளிப்படக்கூடிய ஆற்றல் 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அணுக்கரு பிளவு வினையின் போது வெளிப்படக்கூடிய ஆற்றல். அணுக்கரு பிளவு தத்துவம் எதுக்கு பயன்படும்? அணு உண்டு செயல்படக்கூடிய தத்துவத்தில் செயல்படக்கூடியது அணுக்கரு பிளவு. அணுக்கரு இணைவினம் ஹைட்ரஜன் குண்டு. சூரியனில் நடைபெறக்கூடிய அந்த வினைகளும் அணுக்கரு இணைவு தத்துவத்தில் செயல்படுது. அணுக்கரு உலை, அணுகுண்டு, அணுக்கரு பிளவு தத்துவம் ஓகே. அடுத்ததாக கதிர்வீச்சினை அளவிடக்கூடிய அழகு, கதிர்வீச்சின் எஸ்ஐ அழகு அல்லது கதிர்வீச்சு அளவுடைய என்னென்னா ராஞ்சன். பெக்கோலுங்கிறது கதிர் இயக்கத்தை, ஹெட்ஸ் அப்படின்னா அதிர் வெண்ணினுடைய அழகு, கேண்டிலா ஒளிச்சரி லூமினாஸ் டென்சிட்டி கேண்டிலா ஓகே. கதிர்வீச்சுன்னு என்னது? ராஞ்சன் ஓகே. இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ஓஆர்பி மாடல் டெஸ்டுடைய கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பாக மிக பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி விட்ருங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் பிடிஎஃப் ஃபைல் நம்ம டிஸ்கிரிப்ஷனுக்கு, தமிழ்நாடு வெப்சைட், டெலிகிராம் சேனல் எல்லாத்துலையும் இடம்பெறும். தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து விட்டுருக்கு. அடுத்து எந்த மாதிரி வீடியோஸ் அப்படி கமெண்ட் பண்ணலாம். ஏதோ சந்தேகங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ.